பெத்தனசாமி ஒரு மாபெரும் ஞானி. நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நம்ம பெரியாள்னு, ஆனா நம்மளை ஆஃப் பண்ற அளவுக்கு ஒரு சம்பவம் ஞானத்திலேயே மிக உயர்ந்த ஞானமா நடக்கும். பாதையை தேடாதே, பாதையை உருவாக்கு அப்படின்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆனா என்னைக்கு நம்ம பாதையை உருவாக்கி இருக்கோம் அது பல பேருக்கு தெரியாது. அந்த செகண்ட் அந்த சமயோஜித புத்தி இருக்கு வந்து பாத்தீங்களா, அந்த இடத்துலதான் விஷயமே இருக்கு. இதுல என்ன பெரிய விஷயம் இருக்குன்ற போது ஒன்று சொல்ற, நோட் பண்ணிக்கோங்க. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். பெத்தனசாமி ஒரு மாபெரும் ஞானி. யார் அது பெத்தனசாமி அப்படின்னு உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும். எனது வாழ்க்கையில் நான் பல மகான்களை, பல சித்தர்களை, பல மெய் ஞானிகளை சந்திச்சிருக்கேன். அந்த வகையில் மதுரையில் ஒரு சாதாரண டெய்லராக வேலை பார்த்துட்ருக்கிறவர் பெத்தனசாமி. அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம்னா, ஞானம் அடைந்தவங்க மிகப்பெரிய லெவலில் இருப்பாங்க, இப்படி இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க, எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியாக கையாளுவாங்க, ரொம்ப கெத்தாக இருப்பாங்க, அவங்கள நோக்கி எல்லா செல்வங்களும் வந்துடும். வரும், வேணும்னா வச்சுக்கலாம், வேணாம்னா அதெல்லாம் இல்லாமல் கூட இருக்கலாம், அது அவங்கவுங்களோட விருப்பத்தை பொறுத்தது தான். அந்த வகையில் என் வாழ்க்கையில் அவர் பண்ண ஒரு மாபெரும் சம்பவத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்ட்டுருக்கேன். நானும் அவரும் ஒரு திருமண ஞானம்ன்றது எல்லா இடத்துலையும் இருக்குது. நம்ம நினச்சிட்டு இருப்போம் நம்ம பெரியாள்னு, ஆனால் நம்மளை ஆஃப் பண்ணுற அளவுக்கு ஒரு சம்பவம் ஞானத்துலேயே மிக உயர்ந்த ஞானமாக நடக்கும். நமக்கு அசிங்கப்பட்டு போயிடும், இன்னும் நம்ம இன்னும் பயிற்சி போதவில்லையோ அப்படின்ற மாதிரி தான் தோணும். அந்த வகையில் என்னென்னா, ஒரு கல்யாணத்துக்கு நான் அவரும் போயிருக்கோம். போயிருக்கும்போது ஃபுல்லாக பந்தியில் ஃபுல்லாக கூட்டமாக இருக்குது, சொந்தக்காரங்களோட கல்யாணம் தான். டக்குன்னு என்ன பண்ணார், வாழ்க்கையில் நானும் பல விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன், பாதையை தேடாதே, பாதையை உருவாக்கு அப்படின்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் என்றைக்கு நம்ம பாதையை உருவாக்கியிருக்கோம் அது பல பேர்த்துக்கு தெரியாது. ஆனால் அவர் உருவாக்குனார் பாருங்கள் பாதையை. டக்குன்னு என்ன பண்ணார்னா, அவ்வளோ கூட்டம், அத்தனை பேர் 100-150 பேருக்கு மேலே அடுத்த பந்திக்கு ரெடியாகி உட்காந்துருக்காங்க. இவர் என்ன பண்ணார்னா, எனக்காகவும் என் சொந்தக்காரங்களுக்காகவும் ஒரு 3-4 பேருக்கு மாப்பிள்ளை எல்லாத்துக்கும் சேர்த்து டக்குன்னு ஒரு எங்கேயோ இருந்த ஒரு பெரிய போர்வையை கொண்டு வந்து விரித்து விட்டு டக்குன்னு வேக வேகமாக போனார். அங்கே சமையல் கட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து ஒரு 4-5 இலையை எடுத்துகிட்டு வந்து 4-5 பேத்துக்கு அவரே போட்டு எல்லாத்தையும் உட்கார சொல்லி, அப்படியே கீழே உட்கார சொல்லி, அப்படியே வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வந்து, அப்படியே டம்ளர் எடுத்துகிட்டு வந்து, அவரே அப்புறம் சாப்பாடு போட்டு பொரியலை வச்சு சாம்பாரை ஊற்றி ரசத்தை ஊற்றி மோரை ஊற்றி அவரே ஒரு பந்தியை ரெடி பண்ணி முடிச்சு விட்டாப்புல. இது ஒரு சாதாரண விஷயமாக தான் உங்களுக்கு தெரியும், பட் அந்த செகண்ட் அந்த சமயோஜித புத்தி இருக்கு வந்து பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் விஷயமே இருக்குது. இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குன்றவங்களுக்கு ஒன்று சொல்கிற, நோட் பண்ணிக்கோங்க. நம்மளாக இருந்திருந்தோம்னா நம்மளோட கெத்து, நம்மளோட மரியாதை, நம்மளோட அந்தஸ்தை பார்த்துட்டு கீழே உட்கார்றதுக்கு யோசிச்சிருப்போம். ஆனால் முதல்ல அவர் கீழே உட்கார்றதுக்கு யோசிக்கல. பாயிண்ட் நம்பர் 1 பாயிண்ட் நம்பர் 2, அத்தனை பேர் இருக்கும்போது நம்ம ஆட்டு மந்தை மாதிரி அவங்கள சார்ந்தே அவங்க என்ன செய்கிறாங்களோ அதே தான் செஞ்சுட்ருப்போம். ஆனால் அது அவரை செய்யலை, அவருக்குன்னு தனியாக ஒரு பாதையை ஒன்று கிரியேட் பண்ணி இலை எடுத்து போட்டார். போட்டதுக்கப்புறமும் அடுத்து எவனை எதிர்பார்க்கல, சாப்பாடு அவரே கொண்டு வர்றாரு, பொரியலும் அவரே கொண்டு வர்றாரு, சாம்பாரும் அவரே கொண்டு வர்றாரு, எல்லாத்தையும் போட்டு சாப்பிட்டு அவரே எந்திரிச்சு போயிட்டு வர்றாருனா இன்னமும் நமக்கு எந்திரிக்க தோணலை. ஆனால் அவர் ஈஸியாக பண்ணிகிட்டு இருக்கிறாரு பாருங்க. இதுதாங்க ஞான நிலை. எப்படி ஞான நிலை ஆகும், அடுத்தவன் சுற்றி என்ன நினைக்கிறான், நம்மளை பற்றி என்ன நினைச்சாலும் எனக்கு கவலை இல்லை, அவன் என்னை அசிங்கமாக பேசினாலும் கவலை இல்லை, அவன் எப்படி இருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லைன்னு ஜாலியாக இருக்கக்கூடிய அந்த தன்மை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் லிபரேஷன், முக்தி நிலை, ஜீவன் முக்தி நிலை. எதுவுமே தடுக்காது, ஒரு விஷயம் செய்யும்போது, ஒரு செயல் செய்யும்போது மன அளவில் எதுவுமே தடுக்காது. அதனால தான் பெத்தனசாமி ஒரு மாபெரும் ஞானின்ற, எப்போ வேணாலும் இந்த தன்மை நம்மளை விட்டு போயிடும், நம்மளை நம்மளே அடிக்கடி சுய பரிசோதனை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம இந்த அதே நிலையில் தான் இருக்குமா, இல்லை இன்னும் கேவலமாக போயிட்டோமா, இல்லை அதுக்கு அடுத்த நிலை போயிருக்கோமான்னு சுய பரிசோதனை பண்ணிக்கிறது நல்லது. இன்னொன்னையும் சொல்கிறேன், அவர் செஞ்ச இன்னொரு மேட்டர் சொல்கிறேன் கேட்டுக்கங்க. ரமணாசிரமத்தில் நடந்த ஒரு விஷயம் அது. அவர் அடிக்கடி ரமணாசிரமம் போவார். எல்லாருமே சாப்பிட்டு முடித்த எச்ச இலை இருக்குது, அங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாருமே டிவோட்டீஸ் தான். இவரும் அந்த டைமில் பெத்தனசாமி அங்கே இருந்திருக்கிறாப்புல, எல்லாருமே எச்ச இலை எல்லாத்தையும் அள்ளி அந்த ஒரு மக்குக்குள்ளே பக்கெட்டுக்குள்ளே போட்டிருக்காங்க. போட்டோடனே நிறையா இலை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போட்டோடனே அந்த பக்கெட்டுக்கு மேலே அந்த இலை வந்துருச்சு. இப்போ இதை உள்ளே வச்சு அமுக்கணும், உள்ளே வச்சு அமுக்கிறதுக்கு ஒரு புஷ் ஒன்று தேவைப்படுது. எல்லோரும் இந்த புஷ் பண்ணுறதுக்கு குச்சி ஒருத்தன் தேடுறாப்புல, ஒருத்தர் கடப்பாறையை தேடுறாப்புல, ஒருத்தர் வேறு ஏதாவது ஒரு பொருள் கிடைக்குமா, ஒரு 4-5 பேருக்கு மேலே தேடிட்டுருக்காங்க. பெத்தனசாமி என்ன பண்ணாப்புலனா, ஒதுங்க அந்த பக்கம்னு சொல்லிட்டு நேராக எந்திரிச்சு அந்த பக்கெட்டுக்குள்ளேயே நின்றுட்டாப்புல, உள்ளே போயிட்டாப்புல அந்த மொத்த இலையும் உள்ளே போயிடுச்சு. இப்போ இது என்ன ஒரு மாதிரி கேவலமாக தான் இருக்குது கேட்கும் போது, ஆனால் கொஞ்சம் அறிவோடு திங்க் பண்ணி பாருங்கள் அங்கே என்ன இருக்குது. அங்கே இருக்கிறது ஒரு சுத்தமான ஒரு வாழை இலை. வேறு என்ன அங்கே என்ன, நம்ம எச்சையாக துப்பி வச்சுருக்கோம், நம்ம சாப்பிட்ட சாப்பாடு,
ஓகே. சாப்பிட்ட சாப்பாடுக்கு மேலே என்ன, வீணாக போனது எதுவுமே அங்கே இருக்கக்கூடியது கேவலமான பொருள் கிடையாது, எல்லாமே இயற்கையோட பொருள் தான். சரி, இப்படி வேணால் உங்களுக்கு தோணலாம். அடுத்து ஒருவேளை அங்கே இருக்கிறது எல்லாமே இயற்கையோட உணவு, மகாலட்சுமி எப்படி காலில் போட்டு மிதிக்கிறது? நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, மகாலட்சுமிக்கும் கால் இருக்குது தானே, என் காலை நான் கேவலமாக மகாலட்சுமியை மிதிக்கிறேன்னு நினச்சி மிதித்தா தான் தவறு. என் உடலில் இருக்கக்கூடிய எல்லா பாகமும் ஒன்று தான், மகாலட்சுமி ஒன்று தான், நானும் மகாலட்சுமியும் ஒன்று தான். இந்த நேரத்தில் எனக்கு இந்த வேலை முடியட்டும்னு சொல்லி கர்மாவை பற்றி திங்க் பண்ணாமல் அந்த செகண்ட் சமயோஜித புத்தியோடு செயல்படக்கூடிய அந்த பக்குவ நிலைக்கு பெயர் தான் ஞான நிலை. பாருங்கள், அந்த ஒரு செகண்ட் நம்மளாம் எப்படி திங்க் பண்ண, இதை கேவலமாக பார்த்து நம்ம அதை கையில் வச்சு அமுத்துறது கூட யோசிச்சா. ஆனால் இன்னொரு மனுஷன் என்ன பண்ணுறாப்ல, பெத்தனசாமி இறங்கியே கீழே எந்திரிச்சு நின்றுறாப்ல, அது அவரை பாதிக்கல, மன அளவுலையும் பாதிக்கல, உடல் அளவுலையும் பாதிக்கல, அதனால் அவருக்கு நோயும் வரல. இவ்வளோதாங்க ஞான புரிதல். கூட்டத்தோட கூட்டமாக கூட்டம் அணுகிற மாதிரி அணுகாதீங்க, டிஃப்ரெண்ட்டாக அணுகுங்க. அதில் இருக்கக்கூடிய எல்லா தெளிவுகளும் உங்களுக்கு புரிய வரும், அதுக்கப்புறம் ஞானத்தில் பிரகாசிப்பீங்க, பரப்பீங்க, யாராலையும் உங்களை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நன்றி, வணக்கம். கொடைக்கானலோட ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் எல்லாருக்குமே அடுத்த லெவலில் நிச்சயமாக நாங்களும் நேரடி கிளாஸ் அட்டன் பண்ணணும், நேரடி வகுப்பு அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய என்கொயரிஸ் அந்த வீடியோக்கு அப்புறம், பவர்ஃபுல் மூமெண்ட்ஸ் ஆஃப் கொடைக்கானல் கிளிம்சஸ் அண்ட் தீக்ஷா அப்படின்னு சொல்லி போட்ட அந்த வீடியோவுக்கு மக்களிடத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு எதிர்பார்ப்பு. சென்னையில நீங்க ரொம்ப ஆவலா எதிர்பார்த்த அந்த நேரடி வகுப்பு வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். செப்டம்பர் 25 மற்றும் 26 சனி மற்றும் ஞாயிறு ரெண்டு நாள் வகுப்பு எக்ஸ்பீரியன்ஷியல் ப்ரோக்ராம். லிமிடெட் சீட்ஸ் மட்டும் இருக்கிறதுனால, கொஞ்சம் கொரோனா கால கெடுபிடிகள் வேற இருக்கிறதுனால ரொம்ப கம்மியான பீப்புள் தான் அலோவ் பண்றோம் வித் கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஸோ விருப்பப்படுபவர்கள் தயவு செய்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உங்களுடைய ரிசர்வேஷன் பண்ணிக்கங்க. இந்த வாழ்க்கையே மிக சிறப்பா செல்வ வளத்தோட நிம்மதியா ஹாப்பியா எந்த பிரச்சனையும் இல்லாம மன தெளிவோட நிம்மதியோட வாழ்றது எப்படின்றதுக்கு உண்டான அந்த பொக்கிஷத்தை, அந்த சாவிய எல்லாரும் அவ்வளவு சீக்கிரம் ஓப்பனா கொடுக்காத விஷயத்த ரொம்ப ஓப்பனா உங்களுக்கு நான் கொடுக்க போறேன். சோ சென்னையில சந்திப்போம், 25 மற்றும் 26 செப்டம்பர் 2021. நன்றி.